ஸ்ரீராம் சேஷாத்ரி. அதிமுகவினர் மீதும் இதே போன்ற வழக்குகள் இருக்கு. அங்கே காண்பிக்காத வேகத்தை திமுக, குறிப்பா செந்தில் பாலாஜி வழக்குல காண்பிப்பதற்கு அரசியல் ரீதியான மிரட்டலை தவிர வேற எதுவும் இல்லை. பிஎம்எல்ஏங்கிற ஒரு சட்டத்தை இவங்க அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற. அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த பிஎம்எல்ஏ இடி வந்து நேத்திக்கு முன்னாடி வரல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட வந்து இவருக்கு சம்மன் அமிச்சது. நம்ம ஹிஸ்டரியை பார்க்கணும். இது வந்து 2014-15 அந்த 11-14 நடந்த கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் கூட இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது 2021 வாக்கில். அப்போது அந்த சம்மனுக்கு அவர் பதில் சொல்லாமல் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஸ்டே வாங்குறார். என்ன இந்த மாதிரி இவங்க வந்து என்கொயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேவை தான் சுப்ரீம் கோர்ட் வெக்கேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மே 16 அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எந்த விதத்தில் ஒரு சட்டத்துக்கு 21 ஒன்று சொல்றீங்க இல்லையா, 2021 அல்லது திமுகவுக்கு அவர் வந்த பிறகுதான் அவர் மீதான வழக்குகள் வேகம் எடுக்குதுங்கிறாங்க இவங்க. அதிமுக இருந்த வரைக்கும் அப்படியான வேகம் எதுவும் நடக்கல. சரி, இப்போ இங்க வந்ததுனால அவருக்கான வேகம் எடுக்குது அந்த வழக்கு. சரி, அப்ப கூட என்ன பண்ணணும், இது வந்து இவ முதல்வரே சொன்ன, யார் இந்த கேஸை ஃபர்ஸ்ட் போட்டது, இந்த ஃபர்ஸ்ட் வெளியில் எடுத்துன்னு வந்தது யாரு, திமுக தானே, இவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு. அப்போ இவர் வந்து தான் செய்த தவறை இவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட் மூலமாக. நாங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருவோம்ட்டு, நான் தவறு செஞ்சேன்னு சொல்லலை, பட் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த அஃபிடவிட் பேசிஸில் தான் உங்களுக்கு அந்த கேஸை குவாஷ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் அந்த அப்பீலில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் வந்து திருப்பி ரீட்ரையல் பண்ணணும், மறுவிசாரணை செய்யணும்ட்டு. அப்போது இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒரு குற்றம் செய்திருக்கிறார் என்பது திமுக சாட்டிய குற்றம் உண்மை என்று திமுகவுக்கே புரிய ஆரம்பிக்குது. அதிமுக ஆட்சியில் இருந்த போது அவர் செய்த ஊழல் என்பது வெளிக்கொணர்ந்து வந்தது. வாழ்த்துக்கள் திமுகவுக்கு, அவங்க தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ தன் கட்சியில் வந்ததுனால அந்த வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ 2021-22 வாக்கில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்மன்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம அவாய்ட் பண்ண போது இப்போ அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே இடி வந்திருக்காங்க. பொதுவா அமலாக்கத்துறை நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம், அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்ல இந்த மாதிரி நள்ளிரவு வரைக்கும் அமர வைக்கிறது அப்படிலாம் இருக்காது. வழக்கமா அவங்க சம்மன் கொடுப்பாங்க, சம்மன் கொடுத்து அப்பியர் ஆக சொல்லி அதுக்கு பிறகு கைது நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஆனா செந்தில் பாலாஜியே 18 மணி நேரம் வெளியிலே விடல, நள்ளிரவு 2 மணி வரைக்கும் அவரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். அவர் நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல இவங்க பழிவாங்கல் நடவடிக்கை அப்படிங்கிற. சார் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, இந்த நேரத்தில் தான் அரெஸ்ட் பண்ணணும்ட்டு எந்த ஒரு சட்டத்திலையும் யாருக்குமே இல்லை. இப்போது கடந்த 1.5 வருடங்களில் திமுக ஆட்சி வந்த பிற்பாடு பல சமூக ஊடகங்களில் ஊடகவியலாளர்களை எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, ராத்திரி 1:30 ரெண்டு மணிக்கு. அப்போ அவங்களை சித்திரவதை, கிஷோர் கே சுவாமி 1:30 சார், சமூக ஊடகவியலாளர். அப்படியா? ஆமாம், நீங்கள் சமூக ஊடகவியலாளர் என்ன பொறுத்தம் இல்லை, சமூக ஊடகவியலாளர் என்பது அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து சோசியல் மீடியாவில் எழுதுகிறவன் தான். அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் எழுதுபவர்களை அவர் அவதூறு பண்ணாரு பண்ணல அதெல்லாம் வேறு விஷயம். இன்னைய தேதி வரைக்கும் சார்ஜ் ஷீட்டு கூட போடலை அவர் மேலே, பண்ணாரு பண்ணு அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ அப்போது இவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா. ரெண்டாவது விஷயம், இது வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட். ஏன்னா வந்து செந்தில் பாலாஜியினுடைய சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு ஐடி ரெய்டு போன போதே வந்து பலதரப்பட்ட சிஆர்பிஎஸ் ஐபிஎஸ்சி செக்ஷன் ஹேண்டில் பண்ற லோக்கல் போலீஸ பத்தி நான் உங்களுக்கு சொல்ல, இடி அவங்க கையாளுகிடக்கூடிய அதுதான் சொல்றேன். அதாவது எந்த ஒரு சட்டத்திலுமே நீங்க இத்தனை மணிக்குள்ளதான் அரெஸ்ட் பண்ணணும்ன்றது பெண்கள். ஆனா எல்லா சட்டத்தின் கீழும் எல்லா மனித உரிமைகளையும் பாதுகாக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுது. இதுல எந்த மனித உரிமையும் மீறப்பட்டிருக்குன்னு சொல்லணுமே. இப்ப அவரை வந்து ஒரு மணிக்கு அரெஸ்ட் பண்றது சொல்றாரு, துன்புறுத்தப்பட்டதா நீதிபதி கிட்ட சொல்றாரு, நீதிபதி கிட்ட சொன்னாங்க 2 மணிக்கு. நள்ளிரவு 2 மணி வரைக்கும் அவரை வந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன, அவருக்கு உடை மாற்றுவதற்கான வாய்ப்பு கூட கொடுக்கப்படல அப்படிங்கறது வரைக்கும் அதை என்னவா பாக்க. இது வந்து அவருடைய வார்த்தையை உண்டிதான் என்ன வச்சுக்கோங்க, உடை மாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. காலையில அவர் வாக்கிங் போகும்போது பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாரு, அதுக்கு பிறகு கைதாகும் போது அப்படியேதான் வராரு. அதை வச்சுதான் நான் கேட்கிறேன். அவர் வந்து அவர் நீதிமன்றத்தை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நடக்கும்போது அது ஒரு பதட்டம் இருக்கலாம், சாப்பிடாம
கூட இருந்திருக்கலாம். ஆனா உணவே எனக்கு கொடுக்கப்படவில்லை என்று அவர் சொல்லுவது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வருது. இப்ப வரைக்கும் நீங்க வந்து பிசிக்கலா நல்லா தானே இருக்காரு, வாக்கிங் போறாரு, அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னு உங்க சொல்றாங்க. ஆர்குமெண்ட் சேக் நம்ம எடுத்துக்கலாம், ஆமா நல்லா தானே இருக்காரு. அதுக்கு பிறகு மருத்துவ அறிக்கை கொடுத்த பிறகு அதை நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, இந்த இடத்துல அரசு மருத்துவர்களையும் நாங்கள் ஓமந்தூரார் மருத்துவமனையோ இல்ல சார், ஒரு இப்படி எடுத்துங்களேன், இஎஸ்ஐல இருந்து அழைச்சிட்டு வந்து பார்த்தாங்க, அது கூட அவங்களுடைய புரிதலுக்கு. சரி, அந்த இடத்துல நான் கேக்குறேன்னா, இப்ப ஓமந்தூரில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் அவங்க அறிக்கையா கொடுக்கறாங்க, ஒரு அப்சர்வேஷனா சொல்லல, நீங்க ஆஞ்சியோகிராம் பண்றாங்க, ஆஞ்சியோகிராம்க்கு பிறகு அறிக்கையா கொடுக்கறாங்க. 80% 90% பிளாக் சொல்லக்கூடியத வேற யாரும் மாத்திர முடியாது. கூடுதலாக செந்தில் பாலாஜி எந்த இடத்திலையும் அனுமதிக்க கூடாது அல்லது அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றேன், இவர்கள் எங்களுடைய மருத்துவர்னுடைய பரிசீலனைக்கு உட்பட்ட வேண்டும் என்பது கேட்கறதுல தப்பு கிடையாது. தனியார் மருத்துவமனையை கொடுக்க கூடாதுன்னாங்க, நீதிமன்றம் ஒப்படைக்குது, கரெக்ட், அது தவறு, அப்படி சொல்ல முடியாது சார். இது தனியார் மருத்துவமனை, ஏன்னா ஓமந்தூரார் மருத்துவமனை என்ன, அதுதான் அதுதான் திரு இளங்கோ சொல்றாரு. என்ன இளங்கோ, முதல்ல வந்து இந்த மருத்துவமனையில வந்து வசதிகள் இல்லை, எல்லாம் சிறப்பான வசதிகள் இருக்கு, மாற்றக்கூடாதுன்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மருத்துவ அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ரெண்டுமே முரணா இருக்குங்கிறாரு. ரெண்டு ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்ல நாம் பரிசீலனை பண்ணுவோம்ன்றாங்க சார். இது வந்து அதோட என்ன அர்த்தம் சொல்றேன், நான் புரிஞ்சுக்க விரும்பறேன். கிராவிட்டி ஆஃப் சிச்சுவேஷன், நான் அவன கேள்வி கூட கேட்க முடியுமா, முடியாதா சார். ஒரு ரிட்டர்ன் ஒரு 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 நீங்க கேளுங்க சார், நான் மறுக்கல. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சார், ஈஎஸ்ஐ ஆபீசர் டாக்டர் சேவங்க நம்புறாங்களா இல்லையா சார்? யார, நான் என்ன சொல்றேன், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதுன்னா அதனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வேணுமா வேண்டாமா? இப்ப நான் என்ன எக்ஸ்பர்ட்ஸ், யார் எக்ஸ்பர்ட், யார் வேணும்? நான் என்ன சொல்றேன் சார், இப்ப மருத்துவமனை கார்த்திகை செல்வன் இதுல வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் நான் என்ன கேக்குறேன், என்ஆர் இளங்கோ சொல்றாரு அவருடைய வழக்கறிஞர்னா நீங்க எக்ஸ்பர்ட் ஒபினியன் கேட்கணும், அல்லது அந்த குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி சொல்றாரு நீங்க எக்ஸ்பர்ட் ஒபினியன் கேட்கணும். டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தானன்றேன். ஓமாந்தூரார் மருத்துவமனையுடைய அதிகாரிகள் யாரு, மருத்துவர்கள் யாரு? அதுதான் சார் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம்ல நான் ஒரு எக்ஸ்பர்ட் வச்சுக்கிறதுல என்ன தவறுன்றேன். இல்ல இல்ல, இது ஓமந்தூரா இல்ல இல்ல, ஓமந்தூரா எடுத்துக்கணும் சார். எப்படிப்பட்ட அரக்கத்தனம் இது அப்படின்னு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, நீதிமன்றத்துல நானும் தான் இருக்கேன், இஎஸ்ஐ மருத்துவமனையில இருந்து வந்தாங்க, அது வந்து அமலாக்கத்துறை கூப்பிட்ட எக்ஸ்பர்ட் பேனல் தான் நீதிமன்றத்துல சொன்ன பொழுது அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னா, மத்திய அரசு வழக்கறிஞர். எதுக்கு அதை சொல்றாரு, ஏன்னா அவர்களுடைய நோக்கத்துக்கு இடையூறாக இருக்கிறது அந்த ஒபினியன். இப்படிப்பட்ட அரக்கத்தனம் அரக்கமனம் கொண்டவர்கள் தான் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீஷியல். அதைத்தான் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினோம் சார். நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்க்கு அவர்கள் எந்த விதமான எக்ஸ்பர்ட்டை எப்ப கூப்பிடணும்ன்றவங்க யாரு, நீங்க கூப்பிட்டு வந்தது தானே, திருப்பி திருப்பி கத்திட்டே இருக்காது, என்ன குறிக்கிட்டு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, யார கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும். இதுல நீதிமன்றமும் நேத்திக்கு வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜே வந்து வந்து பார்த்துட்டு போனாங்க, வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கறாங்க. என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க.
எல்லாமே வந்து இவர் செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிவந்த பிற்பாடு இல்ல இல்ல நான் உன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டேன் எங்கேயாவது மனிதாபம் மன்ற தலைமை பண்ணிருக்காங்களா இல்லையே. இந்த மொமெண்ட் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நேரா வந்து ஏன்னா இடி கேனாட் டேக் தம் டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இடி வில் டேக் ஒன்லி டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அதற்கப்புறம் இவர் சொல்ல வரோம் இப்ப பிரைவேட்ல டாக்டர் சொல்லியிருந்தா கூட அவங்க மறுபரிசீலனை செய்யணும். அரசு மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கொடுக்கக்கூடிய அறிக்கையில கரெக்ட் ஆஞ்சியோகிராம் பண்ணி அதாவது வெறும் டயக்னோஸ் பண்ணல. நீங்க பிச்சை போடல இல்ல பண்ண முடியாது.